இப்ப கேஷ் கூடும் என்று நினைக்கிறீர்களா? ஆமாம். எவ்வளவு கூடும்? எனக்கு தெரிஞ்சு ஒன்னு இல்ல ரெண்டு கூடலாம், ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சுல. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு தான் அதோட கூடும்னு நினைக்கிறேன். அப்படியா? வெட்னஸ்டே தர்ஸ்டே அப்புறம் நிரூப், ஜல்லிக்கட்டு எத்தனை வாட்டி அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க? நன்றாக இருந்தது இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம். ஜல்லிக்கட்டு மூணு பேரும் அப்படிதானே பண்ணி வச்சிருந்தாரு, அவரு தூக்குறது அமுக்குறது இழுக்கிறது. சரி சொல்லுங்க நிரூப். உங்களோட அனுபவத்தை பகிருங்கள். இதுலயும் பெஸ்ட் ஆஃப் த்ரீ இருக்கும். வாழ்த்துக்கள் சார். நான் குடுத்துருவேன் என் போட்டோ, விட்டுருங்கடா. நான் ஜூலி விளையாடுவோம், ஆனா தன்னாலே அவுட் ஆயிடுவோம். எனக்கும் தெரியலம்மா. நான் 13 கவுண்ட் பண்ண என்ன தெரியுமா நினைச்ச, பரவாயில்ல நம்ம 13 வச்சிருக்கோம், கடைசியில பார்த்தா எல்லாரும் அதிகமா வச்சிருக்காங்க. அவரு இது மார்க்கெட் இல்ல, பிக் பாஸ் வீடு. போட்டி மனப்பான்மையுடன் விளையாடுங்கள். ஆமா ஓகே, கட்டிடலாம். என்ன கிடைக்குது யாருக்கும் அடிபடல. அடிபட்டுச்சு பரவாயில்ல, பெருசா பரவாயில்ல, பெருசா ஒண்ணும் பண்ணல. இப்ப ஆக்சுவலி எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்பெல்லாம் அடிபட்டா கூட எரியும் போதும் வலிக்கும் போதும் தான் தெரியுது. ஓ மை காட், வலி அது வேற டிபார்ட்மெண்ட். வலி அது வேற டிபார்ட்மெண்ட், சரியாட அழுக்கிறீங்க. ஒரே டிபார்ட்மெண்ட் தான் தெரியுது.
இந்த ரெண்டு ஹேண்டு தான் இந்த பாடியை பேலன்ஸ் பண்ணி சாப்பிட்டுன்னு இருக்கு. எனக்கு ஒரு ஹேண்டு தூக்கவே முடியல. என்ன பொட்டி கடை அந்த கேம் நீ எடுக்கல, நீ பிளான் பண்ணல. ஆமா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க டாஸ்க்ல, காசு எப்படி இன்க்ரீஸ் பண்ணி அமௌண்டா போடுமா? எடுக்கிற பிளான்ல தான் இருக்காங்க, அமௌண்ட்டை பொறுத்து தான். அவங்களும் போடுமா 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 போடுமா. நாலாணி வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சென்னா ரெண்டு பொட்டி வைக்கிறாங்களாம் ரம்யா, இப்போ ரெண்டு பொட்டி வைக்கிறாங்களாம், ரெண்டு ரெண்டு லட்சம் அப்படின்னு. ஏன் ஏழு பொட்டி கேளு, அதான் சாரி ஏழு பொட்டி கேளு, ஒரு மூணு மூணு லட்சம். இப்போ ஆறு லட்சம் இருக்குல்ல, அது மூணு டிவைட் பண்ணி ரெண்டா வைக்கிறாங்களாம். Second girlfriend. N for Niroop, A for... ஒரு பேர். இந்த பப்பியில் ஒன்றும் பப்பியிலலாம் கிடையாது, ஃபர்ஸ்ட் லவ். அவசரப்பட்டு பச்சை குத்திட்டீங்களா? அவசரப்பட்டுலாம் பண்ணல, விட்டு போனது விட்டு போன அப்புறம் பண்ண. எனக்கு ரொம்ப ஃபீல் ஆனல லவ் என்ன முத முதல்ல. அடே நிருப்பா டாடா பிராண்ட்ல தான் சொல்லிட்டு இருப்பேன். என்ன பாட்டு பாடுறதுக்காக வெயிட் பண்ணிருந்தீங்க? ஹாப்பி பர்த்டே. தாத்தா போட்டோ எல்லாத்தையும் உடச்சு தூக்கி போட்டு அதுக்கப்புறம் நாங்க மூணு பேர் பொறுமையா வந்து விளையாடி இருக்கோம். அத பண்ணிருக்கீங்க, எல்லாரும் போட்டோ அப்பவே உடைச்சிருப்பீங்க. அதுக்கு நீங்க உடைச்சிருப்பீங்க, அது வரைக்கும் நாங்க புளியங்கா பறிச்சிட்டு இருப்போமா? இப்போ அப்பதான் பறிச்சிருக்கீங்க. நான் பாரு, நீ இந்த பாரு எவ்வளவு போட்டோ இருக்கு தெரியுமா? நான் உங்க கிட்ட போவேடான்ற காரணத்தால தான் விட்டேன். பேசிக்கலி நான் உடல் தள்ளி போட்டேன். தள்ளியா? ஏண்டி நீ நான் தள்ளனல ரம்யா, உன ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளன தானே? தாமரைக்காட்டேன். சரி வாங்க, ஹாப்பி பர்த்டே பாடலாம். வாங்க வாங்க, ஹாப்பி பர்த்டே பாடலாம். ஹாப்பி பர்த்டே டு யூ. இன்னைக்கு ஒரு பிறந்த நாள் தாத்தா, நாளைக்கு பிறந்த நாள் தாத்தா, உனக்கு பிறந்த நாள். தாத்தா உங்களுக்கு தான் 7 லட்சம் ரூபாய் வச்சிருக்காங்க பிறந்த நாளுக்கு. எடுத்து எடுத்து போங்க தாத்தா.